இனி நம்ம பர்மீஸ் ஃபுட் சாப்பிட்றதுக்கு நார்த் மெட்ராஸ் வரைக்கும் போகணுன்னா தேவையில்லை. நம்ம தாம்பரத்திலே விவாஸ் கேஃப்னு சொல்லிட்டு புதுசாக ஒரு கடை திறந்துருக்காங்க. இங்கே போயிட்டு நாங்கள் என்னென்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்களா? என்னங்க ஃபாலோ பண்ணி விடுங்க. ஆஹா, ஃபஸ்ட்டாக ட்ரை பண்ண அத்தோவுமே அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. நார்த் மெட்ராஸில் சாப்பிட்ற மாதிரி அதே டேஸ்ட்டில் தாங்க கொடுத்துட்டு இருக்காங்க. இவங்க ட்ரை பண்ணது வந்து அவங்களோட பேஜோ மசாலா தான். அந்த பேஜோ மசாலாலாம் சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே இல்லைங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக ஒர்த்தாக இருந்து. பேஜோ மசாலானா வேறு ஒன்றும் இல்லைங்க, நார்மல் பேஜோவை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே டாப்பின்ஸ்லாம் போட்டு அதுக்கு மேலே கேபேஜ் ஆனியன்ஸ் அது மாதிரி ஃப்ரைடு ஆனியன்லாம் போட்டு கொடுப்பாங்கங்க. டேஸ்ட் வைஸாக ஒர்த்தாகவே இருக்கும். கண்டிப்பாக இந்த ஷாப்புக்கு போனீங்கன்னா இதை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. எக்ஸ்ட்ரா ட்ரை பண்ணுறது அவங்களோட எக் பேஜோ மசாலா சூப்பு தாங்க. எக் பேஜோ மசாலா சூப்புனா வேறு ஒன்றும் இல்லைங்க, எக்கு அப்புறமா பேஜோலாம் நொறுக்கி போட்டு அதுக்கு மேலே வாழைத்தண்டு சூப்பை ஊற்றி கொடுப்பாங்க. டேஸ்ட் வைஸாக ஒர்த்தாகவே இருந்துச்சுங்க. நீங்கள் இந்த ஷாப்புக்கு போனீங்கன்னா கண்டிப்பாக இதை மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. நெக்ஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது அவங்களோட எக் மசாலா தாங்க. எனக்கு பர்மீஸ் ஃபுட்லேயே எனக்கு ரொம்பவுமே பிடிச்சதுன்னு பார்த்தா இந்த எக் மசாலா தான். அதை ட்ரை பண்ணாமல் இருப்பேனா அதையும் ட்ரை பண்ணி பார்த்துதாங்க, அதுவுமே டேஸ்ட் வைஸாக ஒர்த்தாக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டாக ட்ரை பண்ணுறது வந்து இதோட சிக்னேச்சர் டிஷ்ஷான டெவிலேக்கை தாங்க ட்ரை பண்ணியிருந்தோம், அதுவுமே டேஸ்ட் வைஸாக ஒர்த்தாகவே இருந்துச்சு. நீங்கள் தாம்பரம் சைடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ஷாப்பை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படியே உங்கள் ஃபுட்டி ஃப்ரெண்டையும் டேக் பண்ணி விட்டு அவனையும் ட்ரை பண்ண சொல்லுங்கள்.